தமிழகத்தில் பெட்ரோல் விலை அதிரடியாக குறைப்பு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலை இந்த வீடியோவில் பார்ப்போம். அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கணும். நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தமிழகத்தில் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது பல்வேறு விதமான வாக்குறுதிகளை திமுக அரசு அளித்திருந்தது. இந்நிலையில் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்றவுடன் மிக முக்கியமான 5 கோப்புகளில் கையெழுத்திட்டுள்ளார். அதை தொடர்ந்து சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் முதல் நாளான அன்று ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் ஆளுநர் உரையை வாசித்தார். அதனைத் தொடர்ந்து 3 நாளான இன்று அதனை பற்றி விவாதம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்நிலையில் சட்டப்பேரவை விவாதத்தின் போது பெட்ரோல் விலை எப்போது குறைக்கப்படும் என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த நிதித்துறை அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தமிழகத்தின் நிதிநிலை சீரானதும் உடனே இந்த அறிவிப்பு வெளியாகும் என்று அறிவித்தார். தற்போது பெட்ரோல் டீசல் விலை 100 ரூபாயை நெருங்கி வரும் சூழலில் பெட்ரோல் டீசல் விலை ஏற்றத்திற்கான காரணம் மத்திய அரசு வரியை குறைக்காததே காரணம் என்று அவர் கூறினார். அமைச்சரின் இந்த பதிலால் கொரோனா ஊரடங்கு முடிந்து நிதிநிலை சரியானதும் இந்த பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு அறிவிப்பானது விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.